தேசிய மக்கள் சக்திக்கு எதிர்வரும் பொதுத் தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ள முடியும் எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்தின் உண்மையான மாற்றுத் தெரிவாவதற்கான தகுதி சர்வஜன அதிகார கூட்டணிக்கே இருக்கின்றது அதன் காரணமாக மாற்று அரசாங்கமாக பொறுப்பு கூறக்கூடிய எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சிக்கு உயிரோட்டத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளோம் நாங்கள் பிரதான எதிர்க்கட்சியை கைப்பற்றி அதன் பொறுப்புகளை நிறைவேற்றுவது தொடர்பிலேயே வேலை திட்டங்களை முன்மொழிவோம் என பிவிதுக உரிமையின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகாம்பன் தெரிவித்தார் கட்சி அலுவலகத்திலிடம் பெற்று செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் ஒரு சில எதிர்க்கட்சிகள் பொதுத் தேர்தலுக்காக பிரதமருக்கான பெயர்களையும் தெரிவு செய்து விட்டார்கள் தமக்கு அரசியல் தொடர்பிலும் தேர்தல் தொடர்பிலும் அவர்களுக்கு இருக்கும் அறியாமை இந்த தீர்மானங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது அவ்வாறான கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை மாத்திரமல்ல எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட வழங்குவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று மாத கால பகுதிக்குள் பொது தேர்தல் இடம்பெற்றுள்ளது அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்த கட்சியே பொது தேர்தலிலும் பெரும் வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளது எனவே ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஓரிரு மாதங்களில் பொது தேர்தல் இடம்பெற்றால் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்த தரப்பே பொது தேர்தலில் வெற்றி பெறும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் கிடைக்கப்பெற்ற வாக்குகள் பொது தேர்தலில் கிடைக்குமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்திக்கு நூற்றி ஐந்து ஆசனங்கள் கிடைக்கப்படும் பொதுவாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்த கட்சியொற்று பொது தேர்தலிலும் அந்த வாக்குகளை தக்க கொள்ளும் அவ்வாறு குறைவடைவதாயின் ஐந்து சதவீதமான வாக்குகளே குறைவடையும் இவை வரலாற்றில் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்த தரப்பு இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளையும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினெட்டு சதவீத வாக்குகளையும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளாகவும் குறைவடைந்துள்ளன எனவே ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடையும் கட்சியொன்று பொது தேர்தலில் பதினெட்டு தொடக்கம் நாற்பத்தி இரண்டு சதவீதம் வரையில் வாக்குவீழ்ச்சியை சந்திக்கும் என்பதை வரலாறு வெளிப்படுத்துகிறது எனவே இம்முறை வெற்றியை இறக்காகக் கொண்டு சஜித்துக்கும் வாக்களித்தார்கள் ரணிலுக்கும் வாக்களித்தார்கள் எனவே இந்த இரு தரப்பினருக்குமான வாக்குகள் குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீதம் என்ற அடிப்படையில் வீழ்ச்சியடையும் என்பதை பயமின்றி எதிர்வு கூற முடியும் அவ்வாறு நடந்தால் தேசிய மக்கள் சக்திக்கான வாக்குகள் அதிகரிக்காவிட்டாலும் பிரதான எதிர்க்கட்சிகள் இரண்டின் வாக்குகள் குறைவடையும் என்பதால் தேசிய மக்கள் சக்திக்கு நூற்றி பதிமூன்று என்ற பெரும்பான்மை கிடைக்கும் என்பது தெளிவாகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார்